வணக்கம். சார்பெழுத்துக்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது தனித்து இயங்க முடியாமல் முதல் எழுத்துக்களாகிய உயிரெழுத்துக்கள் அல்லது மெய்யெழுத்துக்களை சார்ந்து இயங்குவது. சார்பெழுத்துக்களை 10 வகைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் அவகார குறுக்கம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்றைக்கு மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கத்தை பற்றி பார்க்கலாம். மகர குறுக்கம் அப்படிங்கிறது இம் என்ற ஒற்றெழுத்து தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாய் ஒலிக்கும் இடங்கள் மகர குறுக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. மகர குறுக்கத்தையும் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தனிமொழி மகர குறுக்கம், மற்றொன்று புனர்மொழி மகர குறுக்கம். தனிமொழி மகர குறுக்கம் அப்படிங்கிறது ஒரு தனி வார்த்தையில் இந்த மகரம் குறுகி வந்தால் அது தனிமொழி மகர குறுக்கம். எப்பொழுது இந்த மகரம் குறுகி வரும் அப்படின்னா, நா அல்லது நா அப்படிங்கிற இரண்டு ஒற்றெழுத்துக்களை அடுத்து இந்த மகர ஒற்று வந்தால் அப்பொழுது இந்த மகர ஒற்றானது தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதுதான் தனிமொழி மகர குறுக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த உதாரணங்களில் இருக்கிற மரு மற்றும் போன் அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகள்லையும் நகர ஒற்றுக்கு அடுத்து மகர ஒற்று வர்றதுனால அந்த இடத்துல இந்த மகர ஒற்று தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இது தனிமொழி மகர குறுக்கம். அடுத்ததா புனர்மொழி மகர குறுக்கம். புனர்மொழி அப்படிங்கிறது இரண்டு சொற்கள் சேருவது புனர்மொழி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இரண்டு சொற்கள் சேரும்போது முதல் சொல்லின் இறுதியில் இந்த மகர ஒற்று அதாவது இம் வந்து இரண்டாவது சொல்லின் முதல் எழுத்தாக வகரம் வந்தால் இந்த மகர ஒற்று தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். உதாரணங்களில் பார்க்குறபடி வருமணிகன் அப்படிங்கிற இந்த இரண்டு வார்த்தைகளில் முதல் வார்த்தையோட இறுதியில் இம் என்ற ஒற்று வந்து இரண்டாவது வார்த்தையோட முதல் எழுத்தா வகரம் வந்திருக்கிறதுனால இந்த இம் தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். இது புனர்மொழி மகர குறுக்கம். அடுத்தது ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்து தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் இடங்கள் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்போ வரும் அப்படின்னா, இரண்டு சொற்கள் சேரும்போது முதல் வார்த்தையோட இறுதியில் இல் அல்லது இல் ஆகிய மெய்யெழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்து இரண்டாம் சொல்லின் முதல் வார்த்தையில் தகர எழுத்து வந்தால் இந்த இல் அல்லது இல் என்ற எழுத்தானது ஆயுத எழுத்தாக மாறிவிடும். அப்படி மாறக்கூடிய இடங்களில் இந்த ஆயுத எழுத்தானது தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்குது. இது ஆயுத குறுக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த உதாரணத்தில் பார்க்குறபடி பல் கூட்டல் தொடை அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகள் சேரும்போது முதல் வார்த்தையோட இறுதியில் இல் வந்து இரண்டாவது வார்த்தையோட தொடக்கத்தில் தகரம் வர்றதுனால இந்த இல் ஆயுத எழுத்தாக மாறி பகுரடை அப்படின்னு உருவாகுது. அப்படி உருவாகும்போது அந்த ஆயுத எழுத்தானது தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இது ஆயுத குறுக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதே போன்றதான் அடுத்த உதாரணங்களையும் பார்க்க முடியும். இதோட சார்பெழுத்துக்கள் முடிவடைது. தொடர்ந்து சில முக்கியமான இலக்கண குறிப்புகளை சிந்திக்கலாம். நன்றி.